Hi, hello and welcome you all to Mother Teresa Learning Centre. இன்னைக்கு நம்ம வந்து பஞ்சதந்திரா ஸ்டோரிஸ்ல இருந்து ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம். ஸோ எல்லார் லைஃப்லேயும் வந்து நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, பட் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்பவே க்ளோஸ் டு த ஹார்ட் இருப்பாங்க. அண்ட் எப்போவுமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னும் போது நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ட்ரூவாக இருக்கணும். ஒரு கஷ்டமான ஒரு பீரியட் வரும்போது எப்போவுமே நம்ம ஃப்ரெண்டு கூடவே நம்ம நிற்கணும். அது எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சரி, அந்த கஷ்டத்தினால நமக்கு எதுனா அஃபெக்ட் ஆனால் கூட நம்ம ஃப்ரெண்டுக்கு நம்ம கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும். அதுதான் ஒரு உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப். அதுக்கான ஒரு ஸ்டோரி தான் இந்த நாலு ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டோரி. ஒரு ஃபாரஸ்டில் நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம். டீர், மான் அண்ட் ஒரு பெரிய ரேட். ஓகே, ரேட்லேயே ஒரு பெரிய ரேட் இருக்கும்ல, பெரிச்சாலி அந்த மாதிரி ரேட்டா. அண்ட் ஒரு க்ரோ, காக்கா அண்ட் ஒரு டார்டாய்ஸ். ஆமாம். ஸோ இவங்க நாலு பேரும் வந்து ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஸ். அது சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ் வளர வரைக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்களா, எப்போவுமே அவங்க காட்டுக்கிட்ட ஒரு பேனியன் ட்ரீ இருக்கும். ஓகே, ஆலமரம். அந்த ஆலமரத்துக்கிட்டே டெய்லி ஈவினிங் வந்து மீட் பண்ணுவாங்க, மீட் பண்ணி பேசிப்பாங்க இவங்க நாலு பேரும். அந்த மாதிரி ஒரு டைமில் லைக் பேசிகிட்டே இருக்கும்போது டீர் வரல. ஓகே, மான் வந்து அன்றைக்கி வரல. ஸோ க்ரோ வந்து கேட்குது இவங்க ரெண்டு பேர்கிட்டையும், டார்டாய்ஸ்கிட்டையும் ரேட்கிட்டையும், என்ன இன்னைக்கு டீர் வரவே இல்லை அப்படின்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க, டீர் காணும். ஸோ காக்கா கடகடன்னு பறந்து போய் எங்கே டீர் இருக்குன்னு தேடிட்டே இருந்துச்சான். ஸோ அவங்க பார்க்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல வந்து மான் வந்து ஒரு ஹண்டர்னா வேட்டையாடுவாங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு நெட்டில் வந்து பிடிச்சி வச்சுருந்தாங்க, வலை போட்டு பிடிச்சி வச்சுருந்தாங்களாம். காக்காக்கு பார்த்தோன்னே ரொம்ப பயமாயிடுச்சு, ஐயோ நம்ம ஃப்ரெண்டில் எப்படி மாட்டிக்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கடக்கட கடக்கணும் ஓடி வந்து ரேட்கிட்ட சொல்லிச்சான். ரேட்டும் டார்டாய்ஸ் வந்துச்சு இல்லையா, அதுக்கிட்ட சொல்லித்தான். ஸோ சொல்லிகிட்டே இருக்கும்போது ரேட்டை வந்து க்ரோ வந்தனால ஏற்றிட்டு கடக்கடான்னு க்ரோ பறந்து போய் அந்த டீர் இருந்த பிளேஸ்க்கு போயிடுச்சான். அங்கே போயிட்டு ரேட் வந்து அந்த நெட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டீரை பிடிச்சி வச்சுருந்தாங்களே, அந்த நெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சு 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 பண்ணிச்சான். ஏன்னா ரேட்டோட பல் அந்த மாதிரி இருக்கும்ல, ஸோ அதை வச்சு கடிச்சு கடிச்சு அதை ஓப்பன் பண்ணி விடுச்சான். ஸோ அந்த டீர் வந்து அதுலேருந்து வெளியில் வந்துச்சான். ஸோ வெளியில் வந்த இந்த டைமில் என்ன ஆகிடுச்சான், டார்டாய்ஸ் இவங்க ரெண்டு பேரும் பறந்து வந்தாங்களே அந்த டைமில் பொறுமையாக நடந்து, எப்போவுமே ஆமாம் ஸ்லோவாக தானே வரும், நடந்து அந்த இடத்துக்கு வந்துச்சான். இதை அந்த டைமில் கரெக்டாக அந்த வேட்டையாடுறவனும் வந்துட்டான். வந்துட்ட உடனே டீர் வந்து வேகமாக ஓடிடுச்சு, காக்கா பறந்து போச்சு, எலியும் ஓடி போய் அங்கே ஒரு பொந்து இருந்தது அதில் போய் உள்ளே போய் ஒளிஞ்சிக்கிச்சு. இவன் வரும்போது அந்த மான் காணும், வெறும் வலை மட்டும்தான் இருந்துச்சு, சமக்கோவம். சரின்ட்டு அங்கே இருந்த அந்த டார்டாய்ஸை அந்த ஒரு நெட்டு மாதிரி ஒன்று எடுத்து அதுக்குள்ளே போட்டு இப்படி மேலே எடுத்து இப்படி வச்சுக்கினானா, வச்சுட்டு போகும்போது இவங்க இந்த மூணு பேரும் ஐயோ நம்ம ஃப்ரெண்டு டார்டாய்ஸ் மாட்டிக்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு பிளான் போட்டாங்களாம். ஸோ கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு டீர் செத்து கிடந்துச்சான். ஓகே, அதை இந்த ஆள் பார்க்குறான், வேட்டையாடினவன். டீர் செத்து கிடக்குதான், அந்த டீரோட கண்ணு மேலே ஒரு காக்கா உட்காந்துட்டு இப்படி 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 கொத்தி கொத்தி சாப்பிட்ற மாதிரி பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ இவர் பார்த்தோன்னே, அடடா நம்ம ஒரு மானை மிஸ் பண்ணிட்டோம், கடவுளாக பார்த்து நம்மளுக்கு ஒரு மானை கொடுத்துட்டாண்டா அப்படின்ட்டு அந்த தோளில் வச்சுருந்த அந்த டார்டாய்ஸ் பேக் அப்படி கீழே வச்சுட்டு இவர் அந்த டீர் கிட்ட போனாராம். டீர் கிட்ட போகும்போது பைதவே அந்த ரேட் வந்து என்ன பண்ணுச்சா, மறுபடியும் இந்த நெட்டெல்லாம் கடிச்சு விட்டுச்சான், டார்டாய்ஸ் வெளியில் வந்துருச்சான். டார்டாய்ஸ் கடகடான்னு போயிட்டு அந்த தண்ணிக்குள்ளே இறங்கிடுச்சான். டார்டாய்ஸ் தண்ணிக்குள்ளே இறங்கினதை பார்த்த உடனே க்ரோ வந்து கா கா காக்கான்னு கத்துச்சான். அந்த சிக்னல் கேட்டவுடனே மான் எழுந்து கடகடகடன்னு ஓடிடுச்சான். ஸோ நாலு பேருமே வந்து தப்பிச்சிட்டாங்களாம். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு நாள் டார்டாய்ஸ்க்கு பிரச்சனை வருது, ஒரு நாள் டீருக்கு பிரச்சனை வருது இந்த ஸ்டோரியில் வந்தது. அண்ட் அதே மாதிரி மேபி நாளைக்கு க்ரோக்கு ஒரு பிரச்சனை வரலாம், ரேட்க்கு ஒரு பிரச்சனை வரலாம். அந்த மாதிரி நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரும்போது நம்ம தான் அவங்களுக்கு எல்லா விதத்துலேயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ரிலேட்டிவை விட ரொம்ப அதிகமாக சப்போர்ட் பண்ணணும். அண்ட் என்ன சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அண்ட் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து நான் இந்த ஸ்டோரியை டெடிகேட் பண்ணிக்க விரும்புகிறேன். அண்ட் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மதர் தெரசா லேர்னிங் சென்டரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.